கோவை சாய் பாபா கரணை பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சம்மேளனம் சார்பில் மாநிலம் தழுவிய கோரிக்கை விளக்கக் கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக கோரிக்கை விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிஎஸ்எப் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் கூறுகையில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் விரைந்து பேசி முடித்திட வேண்டும் எனவும், ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர், இளநிலை உதவியாளர், காலிப்பணியிடம் மற்றும் இறந்த பணியாளர்கள் வாரிசுகளுக்கு பணிகளை ஆண்டுதோறும் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும், கழக பணியாளர்களின் சம்பளம், ஓய்வூதியம், ஓய்வுகால பண பலன்களுக்கு உரிய நிதியை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து இந்த கோரிக்கை விளக்கக் கூட்டத்தை நடத்தி வருகின்றதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.